வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் புதிய கட்டணங்கள் மாநிலம் முழுவதும் இன்று முதல் நடைமுறை. மத்திய அரசின் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இணைகிறது. வரும் 9ஆம் தேதி முறைப்படி உடன்பாடு கையெழுத்து. சமாஜ்வாதியின் 500 கோடி ரூபாய் வங்கிக் கணக்குகள் முடக்கம். முலாயமுக்கு எதிராக அகிலேஷ் நடவடிக்கை. அத்வானி தலைமையில் தேசிய அரசு. மேற்குவங்க முதல்வர் மம்தா கருத்துக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு. விமான நிலையத்தில் சராமாரி துப்பாக்கிச்சூடு. பயணிகள் 5 பேர் பலி, 13 பேர் படுகாயம். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இன்று முதல் புதிய கட்டணங்கள் நடைமுறைக்கு வருவதாக மாநில போக்குவரத்து ஆணையர் சத்ய பிரதாப் சாகு அறிவித்துள்ளார். இதன்படி இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற 500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க 200 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் காலம் கடந்து புதுப்பிக்க 300 ரூபாய் கட்டணமாகவும், இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் ஓராண்டு காலம் கடந்து புதுப்பிக்க 1000 ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இருசக்கர வாகன பதிவு செய்ய 50 ரூபாயும், கார் மற்றும் ஆட்டோ பதிவு செய்ய 300 ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனம் பதிவு செய்ய 1500 ரூபாயும், ஆட்டோ புதுப்பித்தல் கட்டணமாக 625 ரூபாயும், ஆட்டோ காலம் கடந்து புதுப்பிக்க கட்டணமாக 3000 ரூபாயும் செலுத்த வேண்டும். மத்திய அரசின் உதய் எனப்படும் மின் விநியோக உறுதியளிப்பு திட்டத்தில் தமிழகம் இணைய உள்ளது. இதற்கான முறையான உடன்பாடு தில்லியில் வரும் 9ஆம் தேதி கையெழுத்தாக உள்ளது. உதய் மின் திட்டத்தில் முதலாவதாக இணைந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களும் இந்த திட்டத்தில் சேர்ந்தன. கடந்த ஆகஸ்டில் புதுச்சேரி மாநிலமும் இந்த திட்டத்தில் இணைந்தது. தொடக்கத்தில் உதய் திட்டத்துக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், கடந்த ஜூலை மாதம் மத்திய மின்துறை இணையமைச்சர் பியூஷ் கோயல் அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். அதன் விளைவாக உதய் திட்டம் தொடர்பான சந்தேகங்களை களைய மத்திய மாநில அரசுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் உடன்பாடு எட்டப்படாததை தொடர்ந்து தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தில்லி சென்று உதய் திட்டத்திற்கான உடன்பாட்டில் வரும் திங்கட்கிழமை கையெழுத்திடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. முலாயம் சிங்குக்கு எதிராக பணிப்போர் நீடித்து வரும் நிலையில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சமாஜ்வாதி கட்சியின் வங்கிக் கணக்குகளை அகிலேஷ் யாதவ் முடக்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சிக்கு தில்லி, எத்வா, லக்னோ போன்ற நகரங்களில் உள்ள பரோடா வங்கி, ஸ்டேட் வங்கி, விஜயா வங்கி கிளைகளில் சுமார் 500 கோடி ரூபாய்க்கு அதிகமாக பணம் உள்ளது. இந்த பணம் அகிலேஷ் கோரிக்கைப்படி முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்புக்கும் தேர்தல் செலவுக்கு பணம் அவசியம். இந்நிலையில் லக்னோவில் நடந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அகிலேஷ் கட்டுப்பாட்டில் கட்சி சென்றுவிட்டதாகவும், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் எம்எல்சிக்கள் சிலர் மட்டுமே முலாயமுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சமாஜ்வாதியின் தேசிய தலைவர் அகிலேஷ் பரிந்துரைப்படி பல மாவட்டங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனிடையே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது குறித்து அகிலேஷ் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் எழுந்துள்ள அரசியல் குழப்பம் காரணமாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றும் என மத்திய அமைச்சர் உமா பாரதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சமாஜவாதி கட்சியினருக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் அவர்களின் செயல்பாட்டை மக்களுக்கு காட்டிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா பார்ட்டி கேட்டி சூப்பர் கூல் கான்ஃபிடென்ட் அகர் கா சவால் பக்கா ஹமாரி சரக்கார் தோ சரக்கார் பனேகி கிஸ்கி ஜரூரத் நோபத் கஹாரி ஹமனை பாத் கீ ஹமாரி பூர்ண பகுமத் பிரச்சண்ட பகுமத் சரக்கார் பனி. மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய விடாமல் தடுக்க நினைக்கும் எதிர்க்கட்சிகளின் செயல் மக்களுக்கு எதிரானது என்றும் இது மீண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவே திரும்பும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிதிநிலை கூட்டத்தொடர் 31ஆம் தேதி தொடங்குவதாகவும் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கும் நிலையில் நிதிநிலை அறிக்கையில் சலுகைகள் அறிவித்து ஆதாயம் தேட பாரதிய ஜனதா முயற்சிக்கும் என எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வருகின்றன. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்காகவுமே என்றும் அது குறிப்பிட்ட மாநிலங்களுக்கானது அல்ல என்றும் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை வேண்டாம் என்றால் வளர்ச்சியோ முன்னேற்றமோ வேண்டாம் என்றுதான் பொருள் என்று குறிப்பிட்ட அவர், இதைத்தான் எதிர்க்கட்சிகள் விரும்புகிறதா என்றும் வெங்கையா நாயுடு கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடிக்கு பதிலாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் தேசிய அரசு அமைக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மமதா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பணத்தால் மதிப்பிழப்பு அறிவிப்பு மூலம் மத்திய அரசு நாட்டை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இந்த விவகாரத்தில் தலையிட்டு நரேந்திர மோடியிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மோடியால் நாட்டுக்கு தலைமையேற்று வழிநடத்த முடியாது என்றும், அவர் கண்டிப்பாக பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் மமதா கூறினார். அதற்கு பதிலாக அத்வானி, அருண்ஜேட்லி அல்லது ராஜ்நாத் சிங் ஆகியோர் தலைமையில் தேசிய அரசை அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பணத்தால் மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மேற்கு வங்க அரசுக்கு 5,500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மமதா பானர்ஜி கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியை நீக்க வேண்டும் என மமதா பானர்ஜி கூறிய கருத்து தவறானது என மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றும், மமதா பிரதமரை பதவியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை கூறியிருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டார். उसको देश की जनता चुनते हैं तभी वो प्रधानमंत्री बनते हैं. किसी का कहने से उसको कोई सीरियसली आप लेना नहीं चाहिए, क्योंकि ये कोई कहने वाली बात नहीं. ममता जी को इस तरह का बातें नहीं करना चाहिए. 25,000 கோடி ரூபாய் இழப்பு விவகாரம் தொடர்பாக சரத்பவார் மீது சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சர்க்கரை ஆலைகளில் நடைபெற்ற முறைகேடுகளால் 25,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும், இதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் மற்றும் அவரது உறவினரான அஜித் பவார் ஆகியோர் மீது சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அண்ணா ஹசாரேவிடம் முதலில் காவல்துறையினரிடம் புகாரளித்து அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்தால் உயர் அலுவலர்களிடம் முறையிட வேண்டுமென தெரிவித்தனர். அதுவும் பலனளிக்காவிட்டால் மட்டுமே நீதிமன்ற அணுக வேண்டும் என்றும், இந்த வழக்கில் தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என கூறி வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என வரும் தகவல்களால் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும், அதுபோன்ற எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 500 மற்றும் 1,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியானது முதல் பணத்தாட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. செல்லாத பணத்தாட்களை மாற்ற வாய்ப்பு தரப்பட்ட போது புதிய 500, 2,000 ரூபாய் பணத்தாள்கள் மட்டுமின்றி 10 ரூபாய் நாணயங்களையும் மக்கள் வாங்கி சென்றனர். ஆனால் 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்ற தகவல் பரவி வருவதால் அதனை தற்போது செலவு செய்ய முடியாமல் போய்விடுமோ என அச்சமடைந்துள்ளனர். இந்த விவகாரத்தில் வர்த்தகர்களும் பொதுமக்களும் குழப்பம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து கூறிய வங்கி அலுவலர்கள், 10 ரூபாய் நாணயங்கள் 2009 அறிமுகம் ஆனதாகவும், அவ்வப்போது சில மாற்றங்களுடன் அதிகாரப்பூர்வமாக அவை வெளியிடப்படுவதாகவும் தெரிவித்தனர். 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்று ரிசர்வ் வங்கி அறிவிக்கவில்லை எனவும், எனவே பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
அமெரிக்காவின் புளோரிடா விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 5 பேர் பலியாகினர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள போர்ட் லாடட்டில் விமான நிலையத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பயணிகள் மீது சராமரியாக துப்பாக்கியால் சுட்டார். இதனால் பதட்டமடைந்த விமான பயணிகள் ஓடத் துவங்கினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகினர். இதில் படுகாயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கியால் சுட்டவரை சுற்றி வளைத்த பாதுகாப்பு அலுவலர்கள் அவரிடம் முனைப்புடன் விசாரணை நடத்தி வருவதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் விமான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. கள்ளப்பணத்தாள்கள் புழக்கம், வணிகர்கள் மக்கள் அதிர்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. திருப்பூர் மாநகராட்சி துப்புரவு தொழிலாளி ஒருவர் கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். திருப்பூர் மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வந்த வேல்முருகன் அங்கேரிப்பாளையம் பகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்த அவர் மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். இதனிடையே துப்புரவு மற்றும் மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததால் தொழிலாளி இறந்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் மாநகராட்சி சாரில் வழங்கப்படுவதே இல்லை. ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க செயல்படுறாங்க. கண்டிப்பாக வந்து திருப்பூர் மாநகராட்சி வந்து அனைத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கும் முதல்ல சரியான பாதுகாப்பு உபகரணம் தரணும். அந்த சம்மந்தப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து சரியான இழப்பீடு கொடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும். சுகாதார சீர்கேடு நிறையா இருக்குது. அதை வந்து உடனடியாக மாநகராட்சியும் நடவடிக்கை எடுக்கணும். சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வந்திருந்துக்கிறாங்க. அந்த அடுத்த அந்த காம்பவுண்டில் அடித்து போட்டு பக்கத்து காம்பவுண்ட் வந்தாங்க கடிக்கிறதுக்கு. உள்ளூர் ஆள் அழிச்சிட்டு வந்தார். இவர் உள்ளிருந்து வெளியே வந்தார். வந்து அதை கரிச்சி இருமரமாக இருந்து கரிச்சி இப்போ எடுத்துட்டு இப்படி இப்படி இருமரம் அப்படியே கீழே விழுந்து அடிபட்டு மண்டையில். அப்போ வந்து மருத்துவர்களாக வந்து இருந்திருந்தாங்க. அது வந்து அப்போ ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆளுவர் இறந்துட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அதிக அளவு 50 மற்றும் 100 ரூபாய் கள்ளப்பணத்தாள்கள் புழக்கத்தில் வந்துள்ளதால் வணிகர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் 50 மற்றும் 100 ரூபாய் பணத்தாள்களில் கள்ளப்பணம் அதிக அளவில் புழக்கத்தில் வந்துள்ளது. கடைகளில் பொருட்களை வாங்கும் மக்கள் வழங்கும் பணத்தாள்களை சோதனையிடும் வணிகர்கள் பெரும்பாலும் கள்ளப்பணம் வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் பல இடங்களில் வணிகர்களுக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகின்றன. அச்சடிக்கப்பட்ட ஆண்டு குறிப்பிடாமல் வரும் 100 ரூபாய் பணத்தாள்களால் வணிகர்களும் மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூரை பொறுத்த வரைக்கும் நோட்டு நிறையா வந்து டூப்ளிகேட் நோட்டு நிறையா வந்துருச்சுங்க. நோட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 50 ரூபா 100 ரூபா பார்க்க போனீங்கன்னா கண்டே பிடிக்காத முடியாத அளவுக்கு நோட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மக்கள் வந்து புது நோட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்து கடையில் கொடுக்குறப்ப நான் இதுமாதிரி பிரச்சனைகள் நிறையா வருதுங்க. நோட்டை வந்து மிஷினில் போட்டாலே வந்து ரிஜெக்ட் நோட்டாக காமிக்குது. இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. நாங்கள் வியாபாரிகள்லாம் குழம்பி போய் தான் இருக்கோம். சரி, வியாபாரத்தில் வந்து 50 ரூபா 100 ரூபா நோட்டு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு புழக்கத்தில். இதை நாங்கள் வாங்கி மிஷினில் செக் பண்ணும்போது சில 50 ரூபா நோட்டுகளை மிஷின் ரிஜெக்ட் பண்ணுது. அதுமாரி 100 ரூபா நோட்டையும் மிஷின் ரிஜெக்ட் பண்ணுது. சிவப்பில் எரியுது. நாங்கள் இதை பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த நோட்டு வேண்டாமா வேறு நோட்டு கொடுமான்னு சொன்னால் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் ஆகிற மாதிரி மனஸ்தாபம் ஏற்படுது. கடையில் போனாக்கா 50 ரூபா 100 ரூபாலாம் செல்லாதுன்றாங்க. கேட்டால் மிஷினில் போட்டு காமிச்சா பாரு சவப்பாக வருது சவப்பாக வருது. எங்களுக்கு அது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் சில்லறை அந்த 2000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 2000 சில்லறை வாங்குறது பெரிய பாடு. அதுவும் செல்லாத நோட்டுன்றாங்க. அந்த 50 ரூபா திருப்பி அவன் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பணத்தை நான் கிழிச்சி தான் போடணும். வேறு என்ன பண்ணுறது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு. திருப்பூர் ரயில் நிலையத்தில் நாகர்கோவில் கோயம்புத்தூர் ரயில் வர காலதாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் தண்டவாளத்தில் இறங்கி குவஹாத்தி திருவனந்தபுரம் விரைவு ரயிலை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் பயணிகள் ரயில் திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக காலதாமதமாக வருவதாக பயணிகள் தெரிவித்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் திருப்பூரிலிருந்து செல்கின்றனர். காலதாமதமாக ரயில் வரும் என்ற அறிவிப்பை கேட்டு ஆத்திரமடைந்த பயணிகள் அப்போது அங்கு வந்த குவஹாத்தி திருவனந்தபுரம் ரயிலை ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு முன்பே மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ரயில் நிலைய அலுவலர்கள் உறுதியளித்ததை அடுத்து பயணிகள் மறியலை கைவிட்டனர். இதனால் ரயில் 25 நிமிடம் காலதாமதமாக கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு சென்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஓஎஸ் மணியின் தலைமையிலான குழுவினர் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை, அகஸ்தியம்பள்ளி, வாய்மேடு, புலியூர், தில்லையாடி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீரின்றி கருகிய பயிர்களை இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். இவர்களிடம் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட விவசாயிகள் விவசாயத்தை மீண்டும் தொடங்க கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டத்தில் போதிய தண்ணீரின்றி பயிர்கள் கருகியது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தனர். வேலூர் மாவட்டத்தில் நிலவும் வறட்சி பாதிப்பு பற்றி தமிழக வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில், மாவட்ட ஆட்சியர் எஸ் ஏ ராமன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள், அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பின்னர் பேசிய அமைச்சர் கே சி வீரமணி, பயிர் பாதிப்புகள் பற்றி ஆய்வறிக்கை அரசிடம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீரின்றி கருகிய பயிர்களை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு ஆய்வு மேற்கொண்டது. பயிர்கள் கருகியதால் வேதனையடைந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் பாதிப்புகள் பற்றி முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் ஏரிகளை தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அரசு துறை சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது. காய்ந்து போன பயிர்களை பார்வையிட்ட இந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் பேசினர். அப்போது மாவட்டத்தில் 80% விவசாய நிலங்கள் ஏரிகளை நம்பியுள்ளதாகவும் இவற்றை தூர்வார பொதுப்பணித்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். திருவாரூர் அருகே சம்பா பயிர் கருகியதைக் கண்டு வேதனையடைந்து வயலில் மயங்கி விழுந்த பெண் விவசாயி ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்த கருவேலி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி குப்புசாமியின் மனைவி மீராபாய் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்திலும் குத்தகைக்கு பெற்ற 2 ஏக்கர் நிலத்திலும் சம்பா சாகுபடி மேற்கொண்டார். போதிய தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதால் தங்க நகைகளை வைத்து பெற்ற கடனை திரும்ப செலுத்துவது பற்றி கவலையுடன் காணப்பட்டார். இந்நிலையில் விளைநிலத்துக்கு சென்ற மீராபாய் அங்கு திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளின் பலி எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. ரெண்டு பேரும் வயலுக்கு போயிருந்திருக்காங்க. தண்ணி இல்லாத பயிர் கடனத்தை பார்த்துட்டு கருகி போய் நெஞ்சி வலி வந்திருக்கு. உங்களுக்கு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. போகிற வழியிலே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 3 ஏக்கர் சொந்த நிலம், சொந்த நிலம் வந்து 1 ஏக்கர், பாக்கி 2 ஏக்கர் வந்து சாகுபடி. நெஞ்சு வலி வந்ததும் அந்த அது தாங்க தான் இறந்துட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் ஊடு பயிராக உளுந்து, கடலை ஆகியவற்றை பயிரிடுவதற்காக ஆயத்த பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்க இயலாததால் 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டனர். எனினும் டெல்டா மாவட்டங்களில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக சம்பா பயிர்கள் கருகத் தொடங்கின. இதனால் விளைநிலங்களை தரிசாக போட விரும்பாத விவசாயிகள் ஊடு பயிர்களான உளுந்து, கடலை ஆகியவற்றை பயிரிடும் ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இத்தகைய பயிர்களுக்கு தண்ணீர் தேவை குறைவு என்பதாலும் குறுகிய காலத்தில் அறுவடை செய்திட முடியும் எனவும் இவற்றை பயிரிட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சும்மா ஆற்றுல தண்ணியும் இல்லை, பருவமழை சரியாக பெய்யலை, சுத்தமாக காஞ்சி போச்சு. அதாவது இப்போ வந்து அதுக்கு பிறகு உளுந்து தெளிச்சு வச்சுருக்கோம். என்ன போரை வச்சு கொஞ்சம் பாய்ச்சிரும், அவ்வளோதான். அதுவும் பிடுங்க முடியுமா பிடுங்க முடியாது தெரியாது. நடவுக்குன்னா தண்ணி பத்தாது, காஞ்சி போயிடும். இதுனா வந்து எப்போது ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பச்சிருது. அதாவது இதில் பிரச்சனை இல்லை. இருக்க தண்ணியை வச்சு கொஞ்சம் தான் உளுந்து பயிர் இந்த கல்லை கொஞ்சம் போட போ கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க. காஞ்சி போய் மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு மறுபடியும் இப்போ ஒரு மழை பெஞ்சிச்சு, அதுக்கு ஒரு போட கொஞ்சம் உளுந்து எள்ளு உளுந்து கொஞ்சம் தெளிச்சு வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க எங்களுக்கு. விவசாய தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டு அதை நம்பி நாங்கள் கடனை வாங்கி நெல்லெல்லாம் தெளித்து இப்போ எல்லா நிலமும் சும்மா காஞ்சி போயிட்டு.
விருதுநகர் அருகே பயிர் கருகியதால் மனமுடைந்து மாரடைப்பால் இறந்த விவசாயியின் மனைவி நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த கே பாறைப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி அப்பையா நாயக்கர் தனது நிலத்தில் பயிரிட்ட மக்காச்சோளம், மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் வாடியதைக் கண்டு கடந்த 4ஆம் தேதி மாரடைப்பால் இறந்தார். இந்நிலையில் இவரது மனைவி பெத்தம்மாள் தனது குடும்பத்தினருடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிவஞானத்தை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அதில் போதிய நீரின்றி விவசாய பயிர்கள் கருகியதால் 7 லட்சம் ரூபாய் கடன் சுமையால் தனது கணவர் மனமுடைந்து இறந்ததாகவும், எனவே உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா 10, 10 என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவின் 10ஆவது நாளான இன்று மோகினி அலங்காரத்தில் ரத்னக்கிளி, ரத்தனம் பதித்த தங்க அபயஹஸ்தம் உள்ளிட்டவை அணிந்து உற்சவர் நம்பெருமாள் காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் திருவாய்மொழி பாச்சுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய திருநாளான பகல் 10ஆம் திருநாள் நாச்சியார் திருக்கோலம் என்கிற மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் சேவை சாதிக்கிறார். நாச்சியார் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். கருட மண்டபத்தில் பெருமாளே ஏழப்பணியிருக்கார். பிரேசில் சிறையில் வெடித்தது கலவரம். மோதலில் கைதிகள் 33 பேர் பலி, பலர் தப்பியோட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பிரேசில் நாட்டில் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 33 பேர் கொல்லப்பட்டனர். பிரேசில் நாட்டின் மனாஸ் நகர சிறைச்சாலையில் கடந்த 2ஆம் தேதி போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் 56 கைதிகள் கொல்லப்பட்டனர். இந்த மோதலை பயன்படுத்தி பலர் தப்பியோடிவிட்டனர். தப்பியோடிய கைதிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது போவிஸ்டா சிறையில் கைதிகளுக்கு இடையே கலவரம் ஏற்பட்டது. இதில் 33 பேர் கொல்லப்பட்டனர். பலரின் உடல்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனிடையே இறந்த கைதிகள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படாததால் கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலை அருகே திரண்டுள்ளனர். பிரேசிலில் இயங்கி வரும் பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே மோதல் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ள நிலையில் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பை பன்மடங்கு அதிகரிக்க அந்நாட்டு அரசு ஆலோசனை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான விளையாட்டுத் தேர்வுப் போட்டிகளில் கிராமப்பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசின் தேசிய விளையாட்டுத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மாணவிய மாணவியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு திறமையானவர்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வவுசி பூங்கா விளையாட்டுத் திடலில் நடைபெற்று வருகிறது. இதில் தடகளம், குத்துச்சண்டை, பளுதூக்குதல், கைப்பந்து உள்ளிட்ட 10 வகையான விளையாட்டுகள் வயது வாரியாக நடத்தப்படுகிறது. இந்த போட்டிகளில் தேர்வு பெறும் மாணவ மாணவிகள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் புதிய கட்டணங்கள் மாநிலம் முழுவதும் இன்று முதல் நடைமுறை. மத்திய அரசின் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இணைகிறது. வரும் 9ஆம் தேதி முறைப்படி உடன்பாடு கையெழுத்து. சமாஜ்வாதியின் 500 கோடி ரூபாய் வங்கி கணக்குகள் முடக்கம். முலாயமுக்கு எதிராக அகிலேஷ் நடவடிக்கை. அத்வானி தலைமையில் தேசிய அரசு
மேற்கு வங்க முதல்வர் மமதா கருத்துக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு. விமான நிலையத்தில் சராமாரி துப்பாக்கிச்சூடு, பயணிகள் 5 பேர் பலி, 13 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.